ಸಮಯ ವಿದ್ಧಿ ಸಮಯೇ ಸತ್ವದ ಸೇವಿತೇ ನಿಯುಕ್ತ ಭರತವ್ರಜಿನೋ ಭವಂಬುರಾಶಿಂ ಕದಿಚಿತ್ ಕಾಂಚನ ಪಾದುಕೇ ತರಂತಿ. ಶ್ಲೋಕಂ 976. ತದುಪಾಸನ ಸಂಪ್ರದಾಯ ವಿದ್ಧಿ ಸಮಯೇ ಸತ್ವದ ಸೇವಿತೇ ನಿಯುಕ್ತ ಭರತವ್ರಜಿನೋ ಭವಂಬುರಾಶಿಂ ಕದಿಚಿತ್ ಕಾಂಚನ ಪಾದುಕೇ ತರಂತಿ. ಕಾಂಚನ ಪಾದುಕೇ, காஞ்சன தங்கமயமான பாதுகி, ஆக பாதுகாதி சேவிச்சா பாதுகி பக்கத்தெல்லாம் பல பல பண்ணு தங்க காஞ்சி அடிக்கிறது. அப்படி எல்லாரையும் பிரகாசித்து கொண்டு பெருமாளுடைய திருவடியை பலபலம் நமக்கு எடுத்து காட்டுகின்றது பாதுகாதேவி. அதனால் அப்பேற்பட்ட பாதுகாதேவியே சாத்வத சேவிதே நியுக்தாகம். சாத்வத சேவிதே சமயே நியுக்தாகம். சாத்துதால் சாத்துதால்னு சொன்னாக்க ஆறு அப்படின்னா சந்தானா பெரியவர்கள், அந்த பெரியவர்களை உடையவன் சத்துவாங்கிற எம்பெருமான். ஆக சாத்துவதன் என்று சொன்னப்பட்டாக்க பாவதாள் தான். ஆக பாவதாளோடு கூடின எம்பெருமான், பாவதாள் எப்படி இப்படி எம்பெருமானை ஆராதிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் என்ன பாஞ்சராத்திர ஆகமத்தில் பெருமாள் சாதிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா சம்பிரதாய வித்தி பாஞ்சராத்திராகமத்தில் பாதுகாராதனை எப்படி பண்ணணும், பகவானுடைய திருவடி சரணாராதனம் எப்படி பண்ணணும், ஆக சரணத்தை நாம் ஆராதிக்கும் பொழுது அதை உபாசிக்கும் பொழுது உபாசிப்பதாவது அதே பாதுகையே இடத்துல பக்தியை செலுத்துறது, பாதுகையிடத்திலேயே பிரபத்தியை பண்ணுறது, இப்படியெல்லாம் யார் இருந்திருக்காளோ அப்படி தொதுபாசன சம்பிரதாய வித்தி பாதுகாராதனை எப்படி பண்ணணுங்கிற விஷயத்தை தெரிஞ்ச பெரியவர்கள் இருக்காளே அவர்கள்லாம் பாஷிக்காராஜர்கள்லாம் என்ன பண்ணான், இந்த கோவிலில் இப்படியெல்லாம் பெருமா திருவாரணம் பண்ணணும்னு அவர்களாலே நினைக்கப்பட்டு நியுக்தாக என்ன பண்ணுறாவான் ஆராதனத்தை அந்த அக்கிரமமாக பாதுகாராதனத்தை பண்ணிட்டு வராவான். இந்த பாதுகாராதனத்தை பண்ணுறவா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க பரதவிருதினாக சொல்லிட்டு சொன்னார். பரதன் இருக்கானே, பரதன் இருக்கானே, அவன் தன்னுடைய இன்பத்தையோ சுகத்தையோ அல்லது சுயநலத்தை எதுவும் பாராட்டாது, எல்லாம் பாதுகையே, இதுதான் தனக்கு எஜமானி பாதுகையே, என்ன மோட்சத்தை கொடுக்குறவளும் அவள் தான். ஆக பாதுகையே நமக்கு உபாயம், பாதுகையே நமக்கு உபேயம் என்று எல்லாம் பாதுகையே என்று எப்படியானால் பாதுகாராதனம் பண்ணினானோ பரதம். அதே போல பெரியவர்களாலே சொல்லப்பட்டு பாஞ்சராத்திர ஆகம பிரபுகளால் பிரபாரம் பிரபல் சரணாரவிந்தத்தோடு கூடின பாதுகையை ஆராதனம் பண்ணக்கூடியதான பெரியவர்கள் பல பேர் இருந்தார். அவரெல்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க கதிஜிது அப்படி இருக்கும்படியான சில பேர்கள் பவம் பூராஜும் தரந்தி இப்படி ஆராய்ச்சி பாதுகாராதனம் பண்ணி சம்சார சாகரத்தை அவர்கள் தாண்டுகிறார்கள். ஆக பாஞ்சராத்திர ஆகமத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் எம்பெருமானுடைய திருவடி சரணத்தில் சரணாரவிந்தங்கள் இருக்கும்படியான பாதுகையா தேவியை கூட சேர்த்தாப்புல ஆராதித்து பாதுகையை உபாசனம் பண்ணி பாதுகையிடத்திலேயே பிரவர்த்தியை பண்ணி எல்லாம் அவளுக்கே இந்த எல்லா உபச்சாரங்களையும் அவளுக்கே சமர்ப்பித்து அப்படி பாதுகாராதனம் பண்ணிட்டு யார் வந்தாலோ அவர்களெல்லாம் சுலபமாக இந்த சம்சார கடலை தாண்டுகிறார்கள் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அலமச்சுத பாதுகே யசாவது பவதி யச்ச பதம் ததேக தார்யம் இதரேதர பூஷிதம் ததேதது இதயம் சம்பனநாய சேதசோனஹா. ஸ்லோகம் 77. அலம் அச்சுத பாதுகே யசாவது பவதி யச்ச பதம் ததேக தார்யம் இதரேதரபூஷிதம் ததேதது இதயம் சம்பனநாய சேதசோனஹா. பாதுகைய பரதன் எப்படி ஆராதிச்சானோ அதே மாதிரி ஆராதித்தவள் மோட்சத்தை பெறுகிறார்கள் என்று சாதித்தார். பகவான் பாதுகாராதனை எப்படி பண்ணான் அப்படின்னு பார்த்தோம்னா கேவல பாதுகையைத்தான் ஆராதனை பண்ணான், பகவானுடைய திருவடியே அங்கே இல்லையே. அப்படி இருக்கிற திருவடியும் பாதுகையும் சேர்ந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது
அப்படின்னு ஸ்லோகத்தில் பேசினாரே அப்படின்னு கேட்டாக்க பாரதனும் துடியோடு சேர்த்து தான் பாதுகையை ஆராதித்தான். அவன் மானசீகமாக கேவலம் பாதுகையை மாத்திரம் மனசால தியானம் பண்ணி ஆராதிக்காமல் திருவடி மேல் என்ன திருவள்ளியோட சேர்ந்து இருக்கும்படியான பாதுகையை தான் அவன் மனசால தியானம் பண்ணிட்டு ஆராதித்தான். அப்படின்னாலே பெருமாளுடைய திருவடியும் விடவில்லை பாரதன் என்று அபிப்பிராயத்தில் இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அச்சுதன் பாதுகை இந்த மோட்சத்தை சொல்கிற விஷயத்தில் அச்சுதன் சாதிக்கிறார். நாம் பாதுகையே இதிலேயே நாம் உபாசனம் பண்ணி அல்லது பாதுகை இடத்திலேயே பிரவர்த்தி பண்ணினோமே ஆகியும் பாதுகையை நம்ம கைவிடாது. ஏன்னு கேட்டால் அது யாரை தரிக்கிறது? எம்பெருமானுடைய திருவடியை தரிக்கிறது. திருவடியுடைய எம்பெருமான் எப்பேற்பட்டவன்? அவன் அச்சுதன், தன்னை அடைஞ்சொருளை கை நழுவ விட மாட்டான். ஆக எல்லோரையும் பாதுகாக்கும் சபாவமுடைய எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகா தேவியும் எப்பேற்பட்டவள் அப்படிங்கட்டுவோன்னா அவளும் தன்னை யார் உபாசிக்கிறாளோ அவளை கை நழுவ விட மாட்டாள். அப்பேற்பட்டவள் பாதுகா தேவி. அத்தகைய பாதுகா அச்சுத பாதுகே ஏதாவது பவதி எச்ச பதம் தொதேகதாரியம். நீ என்ன பண்ற? பெருமாளுடைய திருவடியை தாங்குற. பெருமாளி திருவடியை தாங்கிறது ஒரு பெரிய பெருமை உனக்கு. தொதேகதாரியம், நீ ஒத்திதான் பெருமாளை தரிக்கிறைய வழிய தூக்கி தாங்கிறைய வழிய வேற இன்னொன்று யாரும் இல்லை. அதில் கிரீடம் இருக்கு. கிரீடம் பெருமாளை தாங்கிறதா? பெருமாள் தான் கிரீடத்தை தாங்க கொண்டிருக்கு. எடுத்து திருமேனியில் எத்தனையோ திருவாபரணங்களாம் இருக்கு. எல்லா திருவாபரணங்களும் பெருமாளை தாங்கல தெரிஞ்சா? ஆக எம்பெருமான் சுட்டி கொண்டிருக்கான திருவாபரணங்கள் எல்லாமே பெருமாளை தாங்கல. பெருமாள் தான் அதை சரிக்க தரிச்சுருக்க தாங்கிறார். ஆனால் பாதுகா தேவி நீ பேர்பட்டவர்கள் தொதேகதாரியம், நீ ஒத்திதான் எம்பெருமானுடைய திருவடியை தாங்குகிறாய், எம்பெருமானையே தாங்குகிறாய். அப்பேற்பட்ட நீ இதரே தர பூஷிதம் ததே திதயம் தம்மனநாயகேசோனம். பாதுகை சாத்தியந்தா பெருமாளை நாம் ஆராதிக்கிறோம். ஆறு ஆசனங்கள் ஆராதிக்கிற காலத்தில் ஒரு ஆசனத்துக்கும் பெருமாள் எழுந்துள்ளார். எழுந்துள்ள காலத்தில் என்ன பண்ணுறோம்? பாதுகையை சமர்ப்பிக்கிறோம். பாதிகையை சாத்தி கொண்டு பெருமாள் அடுத்த ஆசனத்துக்கு எழுகிறார். ஆக இப்படி எழும் பொழுது பாதிகையோடு சேர்ந்து திருவடியை வச்சு பெருமாள் ஏழுறதை பார்த்தா அதனுடைய அழகு சொல்லதுக்கு சொல்ல முடியாது. அது அப்படியே மனசை நமக்கு வசீகரிக்கிறது. என்னன்னு கேட்டால் இதரே தர பூஷிதம் ததேதத்து. பாதிகை சாத்தி இருக்கிறதுனால திருவடி மிக அழகாக சேவை சாதிக்கிறது. என்ன திருவடியை சாத்தியத்தில் இருக்கிறதுனால திருவடியின் கீழே பாதுகை இருக்கிறதுனால திருவடியை தாங்கிறதுனால பாதுகா தேவி அழகாக இருக்கா. அதனால் பாதுகா தேவியினால திருவடிக்கு அழகு, திருவடிகளினாலே பாதுகைக்கு அழகு. ஆக இப்படி இதரே தர பூஷிதம் ஒன்றால் ஒன்று அழகி அழகாக இருந்து நம்ம மனசை அப்படியே கவரிக்கிறது. அதனால திதயம் சம்பனாயசேதோனாம். ஆக பெருமாள் ரெண்டோடையும் சேர்ந்து இருக்க முடியாது. பாதுகா தேவியோட என்ன சேர்ந்து இருக்க முடியாத காலமானது நம்முடைய மனசை வசீகரித்து பெருமாளை சேவிச்சுட்டே இருக்க மாட்டோமான்னு தோன்றது. அப்போ என்னுடைய மனசை கவரும் முடியாத வேறொரு வஸ்துவை நான் தேடலை. இதை விட உயர்ந்த வஸ்து எனக்கு என்ன கிடைக்க போகிறது? ஆக பாதுகையினுடையவும் திருவுடியினுடையவும் சேர்த்தி அழகு இருக்கேன். அந்த சேர்த்தி அழகையே நினைச்சுண்டு நான் ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன் என்கிறார் பாதுகா தேவியை பார்த்து. அனன்ய சாமான்யதயா முராரே அங்கேஷு வாப்தேஷு கிரீடமுக்கியை பாதாவனித்வம் நிஜமேவ பாகம் சர்வாத்மசாதாரணதாமனைஷி. ஸ்லோகம் 978. அனன்ய சாமான்யதயா முராரே அங்கேஷு அவாப்தேஷு கிரீடமுக்கியை பாதாவனித்வம் நிஜமேவ பாகம் சர்வாத்மசாதாரணதாமனைஹி. பாதுகா தேவி எப்படி இருக்க? அனன்ய சாமான்யதயா முராரே அங்கேஷு அவாப்தேஷு கிரீடமுக்கியை. நீ மகா குணவதி. உன் குணத்தை பார்த்தான் உனக்கு நான் அடிமையாக இருக்கேன். உங்ககிட்ட உன்னுடைய அவதாரியம் இருக்கேன். அது உலகத்தில் யார்கிட்டையும் பார்க்க முடியாது. உலகத்தில் பார்க்க வேண்டாம், அங்கேயே ஸ்ரீகுண்டத்திலேயே நித்தியசூரியர்கிட்ட பார்க்கலாமோ? பெருமாள்கிட்டயே இருக்கிற திருவாபரணங்கள்லாம் நித்தியசூரியர் தான் இல்லையா?
அவெல்லாம் கூட அவர்கிட்ட உங்ககிட்ட இருக்கும்னான குணம் அவர்கிட்டலாம் இல்லை. எப்படின்னு பாரு, முராரேகே அங்கேஷு கிரீட முக்கிய வாப்தேஷு. பெருமாள்கிட்ட கிரீட்டம் இருக்கு, அதெல்லாம் ஒரு நித்திய சூரியன் தான். கிரீட்டம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னா, தனக்குரிய பாகத்தை சிரஸ இன்னொருத்தருக்கு காட்டாம தானே வச்சுட்டு இருக்கு, தானே அனுபவிக்கிறது. திருமாரூர்ல கவசம் பச்சாத்தினா அந்த திருமாரூர் முழுக்கணும் அந்த கவசம்தான் அனுபவிக்கிறதே வழிய திருமாரூர் வேற வழியிலேருந்து யாராவது வந்து சேவிக்க முடியுமோ? கவசம்தான் சேவிக்க முடியும். இது மாதிரி கையில சங்க சக்கரங்கள் இவைகள்லாம் என்ன பண்றது, அதாவது அந்த எம்பெருமானுடைய திருமேனி பாகத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு தாங்களே அனுபவிச்சுருக்கு. பிறர் ஏகஸ்வாத நபுஞ்சீதான்னு சொல்லுவான். நல்ல வசதியை பிறரும் அனுபவிக்க முடியா பண்ணணும், அந்த குணம் அவளுக்கிட்டலாம் இல்லை. உன்னுடைய அவதாரி எப்படின்னு கேட்டானாக்கே, நீ என்ன பண்ற, பதாவனித்வம் நிஜமே வபாகம் சர்வாத்ம சாதாரண தாமனைஷி. யார் யார் வந்து சேவிக்க வந்தாலும் அவளுக்கெல்லாம் திருவடியை காட்டி அவள்கிட்ட பிரபுத்தி பண்ண முடியா பண்ணி அவளை மோட்சத்தாட முடியா பண்ணுறேன். ஆக பெருமாள் திருவடியை நீ மறைக்கிறது இல்லை. பெருமாள் திருவடியை மறைக்காமலே பெருமாளுக்கு ஒரு அலங்காரமாக இருந்துட்டு அந்த பாகத்தை தான் ஆக்கிரமிக்காமல் பிரச்சாரம்லாம் வந்து சேவித்து அதனால் லாபத்தை அடிப்படையாக நீ பண்ணுகிறாய். அதனால் பாதுகாஜேவி உன்னுடைய அவதாரியம் மிக உயர்ந்தது. ஆக பெருமாளை சேவிக்கும்படியாக திருவடியை காட்டி அந்த திருவடியில் பிரபுத்தி பண்ணும்படியாக பண்ணி எல்லோத்தையும் எல்லோரும் மோட்டத்தை அடையும்படியான செய்யும்படியான ஒரு பெரிய பாக்கியம் இருக்கே, அது கிரீடா எழுக்கலாம் இல்லை. அப்படி அப்பேற்ற பாக்கியத்தை பெற்றவள் நீ. உன்னாலேயே நான் சந்தோஷமாக உன்னை எப்பொழுது அனுபவித்து கொண்டே பரம உன்னுடைய குணத்தினாலே தோற்று உன்னையே நான் எப்பொழுதும் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். சமஸ்திதானம் மணிபாதுகேத்வம் விபஸ்திதாம் விஷ்ணுபதேத்யமஸ்தாம் கதம் புனஸ்தே கிருதினோ பஜேரன் வாசாதரம் வாசவராஜதான்யாம். ஸ்லோகம் 979. சமஸ்திதானம் மணிபாதுகேத்வம் விபஸ்திதாம் விஷ்ணுபதேத்யமஸ்தாம் கசம் புனஸ்தே கிருதினோ பஜேரன் வாசாதரம் வாசவராஜதான்யாம். சமஸ்திதானம் மணிபாதுகேத்வம். என் பாதுகாதேவி நீ என்ன சொல்றான், என்ன சொன்ன, உன்னை அடைஞ்சுட்டா அப்புறம் எனக்கு வேற ஒன்றுலையும் ஆசை கிடையாது, உன்னையே அடையணும்னு ஆசைன்னு சொன்னேன். அதுக்கு நீ என்ன கேட்குற, என்னை அடைஞ்சு எத்தனையோ பேர் சொர்க்காதி புருஷார்த்தங்கள் ஐஹிக புருஷார்த்தங்கள்லாம் நிறையா பெற்று சந்தோஷமாக இருக்காள், அப்படி வைத்து நீர் இப்படி பேசுகிறீரே அப்படின்னு பாதுகாதேவி கேட்டா சுவாமி தேசிகனை. அது சுவாமி தேசிகன் சொல்கிற, சமஸ்திதானம் மணிபாதுகேத்வாம், உன்னை அடைஞ்சவாள் உண்மையான முறையில் உன்னை ஆறு அடைஞ்சாலும் அவள்லாம் இன்னும் ஒன்றும் ஆசையே பட மாட்டாள். ஆறு அடைஞ்சவா ஆறு விபஸ்திதாம், நாங்கள்லாம் எப்பேற்பட்டவா காலட்சேபம் பண்ணி ரொம்ப சுத்தவாழ்க்கை அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிண்டு தத்துவம் என்ன இதம் என்ன புருஷார்த்தம் என்ன இவையெல்லாம் தெரிஞ்சு சரியான பிரபுத்தியார் உபாயத்தை பண்ணி யார் அடையணுங்கிற எண்ணத்தோடு கூட உன் திருவிழில வந்து அடைஞ்சு பிரபுத்தி பண்ணி நாங்கள்லாம் காத்துட்டு இருக்கோம். இப்போ இப்படி என்ன போலத்தவர்கள்லாம் கண்டிப்பாக இன்னும் உள்ள ஆசைப்படவே மாட்டார். அவளுக்கு விஷ்ணுபதே பியனாஸ்தாம். ஏன்னா விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தனங்கிறார் கீதையில். எங்களுக்கு நிச்சிதமான புத்தி இருக்குது தத்துவித புருஷார்த்தத்தில், நிச்சிதமான புத்தி இருக்குது. யாருக்கு தத்துவித புருஷார்த்தத்தில் நிச்சிதமான புத்தி இல்லையோ அவள் தான் என்ன பண்ணுவான், மற்ற விஷயங்களை சொர்க்காதிய பலங்களை அந்த பலங்களெல்லாம் கேட்பான். ஏன்னா அவள்லாம் பகுஷாக்கா கனந்தாச்ச புத்தியோ அவ்வசாயினாம் சாதிக்கிறார். ஆக பெருமா பகவத்கீதையே ஈடுபாடுன்னு இல்லாமல் அந்தந்த பலங்களை பார்த்தோன்னா அதை தான் ஓடணும் ஆசைப்பட்டு யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் அந்தந்த பலத்தை விரும்புவான், அந்தந்த பலத்துக்கு போவான். நாங்கள்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னாக்க வேதாந்திகள். ஆக பரதத்துவமான பரதத்துவம் சுவாமி ஸ்ரீபாதி ரங்கநாதனே அவனுடைய திருவடியிலேயே சரணாதி பண்ணுறவள். அதோடு கூட அவனுடைய திருவிழி சரணாதி பண்ணோட ஒன்று திருவடியில் சரணாதி பண்ணாக்க ஒன்று இடத்துல சரணாதி பண்ணாக்க நீ சுகமாக மோட்சாந்த ஐஸ்வர்யத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னா அப்படி ஒன்னிடத்திலேயே ஈடுபட்டு இருக்கும்படியான நாங்கள் சமாஸ்திதான் அம்மனுபாதிகேத்துவம் விபஸ்திதாம் விஷ்ணுபதேப்பியமஸ்தான். இப்படி இருக்கிறவா நாங்களாம் எப்படி இருப்போம்னு கேட்டோம்னா வைகுண்டவாசேபி நமய விலாசான்னு சொன்னார் இல்லையோ,
மரியம் விஷ்ணுபதே கணாஸ்தா. விஷ்ணுபதேன்னா நீ தாங்கின்றிருக்கிய பெருமாளுடைய திருவடியே, அந்த திருவடியில கூட எங்களுக்கு ஆசை கிடையாது, இன்னும் ஒன்னே அடையணும் எங்களுக்கு எல்லாம் ஆசை அப்படின்னு ஒரு அர்த்தம். விஷ்ணுபதம்னா வைகுண்டம்னு அர்த்தம். வைகுண்டத்திலையும் எங்களுக்கு ஆசை இல்லை. ஆக வைகுண்டத்திலேயோ எம்பெருமான் திருவடியிலேயோ கூட எங்களுக்கு ஆசை கிடையாது. அப்போ அந்த திருவடியை தாங்குற ஒன்னே அடையணுங்கிற ஆசை தான் எங்களுக்கு. ஆகினால நாங்கள் இதர புருஷார்த்தங்களை எங்கேயும் நாங்கள் விரும்ப மாட்டோம். கதம் போனஸ்தே கிருதினோ எத் பஜேரன் வாசாதரம் வாசவராத தான்யாம். நாங்களாம் எப்படி இருக்கோம், ஒன்னே அடையணுங்கிற எண்ணத்தோடு நாங்கள் இருக்கோம். வாசுதேவே மனோயஸ்ய ஜபஹோமார்ச்சனாதிஷு சஸ்யாந்தராயோ மைத்ரேய தேவேந்திரத்வாதிகம் பலம். அதாவது வாசுதேவே மனோயஸ்ய, யாருக்கு எம்பெருமானிடத்திலேயே வாசுதேவனிடத்திலேயே ஈடுபாடு எப்போதும் இருக்கோ, எப்போ பார்த்தாலும் எம்பெருமானுடைய வாசுதேவ மந்திரங்களையே ஜெபிக்கிறது, எம்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி ஹோமங்கள்லாம் பண்ணுறது, தெரிஞ்சுதான் எம்பெருமான் சரஸ்நாமங்களை சொல்லி பெருமாள் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, இப்படி எம்பெருமான் விஷயத்திலேயே ஈடுபட்டு கொண்டு என்ன பரமதத்துவமான ஒன் விஷயத்திலேயே ஈடுபாடு உடைய எங்களுக்கெல்லாம் மற்ற விஷயங்கள் இருக்கே, அதாவது தேவேந்திரன் ஆகணும் அல்லது தேவேந்திர லோகத்தில் போய் வசிக்கணும் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கேன். அந்த ஆசை தஸ்ய அந்தராயா, அதெல்லாம் இடைஞ்சல். ஆக நல்ல உயர்ந்த பலத்தை அடைவதற்கு இதெல்லாம் இடையூறுகளாக ஆகிவிடும் இந்த ஆசையெல்லாம். அதனால நாங்கள்லாம் வேதாந்திகளாக இருக்கிறவா, நாங்கள்லாம் வேற எதையும் நாங்கள் அதுக்கு ஆசைப்பட மாட்டோம். ஆகையினால கதம்புனஸ்தே கிருஷ்ணோ பஜேரன், உண்மையாக உழைத்து சத்திய புருஷார்த்தங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியாத என் பொறுத்தவர்களுக்கு வாசாதரம் வாசவராத தான்யாம். இந்திரலோகத்தில் போய் இருந்துட்டு சுகமாக இருக்கணும் அப்படின்னு அதில் வாசிக்கணுங்கிற ஒரு ஆசை பரிவோ எங்கேயாவது ஏற்படுமா, ஏற்படவே ஏற்படாது. அதனால பாதுகா தேவி உன்னையே அடையணும், உன்னோட கூட கூடவே இருந்து சீவட்டத்தில் போய் இருந்துன்னு உன்னையே அனுபவிக்கணும். ஐய, உன்னை விட்டு பிரிஞ்சு உன்னை மனசை தியானம் பண்ணாமல் ஒரு நிமிஷம் கூட எங்களால் இருக்க முடியாது. ஆக பாதுகா தேவி நீ உன்னுடைய பரமானுங்கிறதை எனக்கு பூர்ணமாக கொடுக்கணும் என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். விமுனேஸ்வரங்கேஸ்வர பாதரட்சே வாரக்கிரமம் நூனம் அபாரணீயம் பத்மாகிரஹேபி ஸ்ருஹிதி பிரதீதா சூலேர ரூபேண வசுந்தராத்வம். ஸ்லோகம் 980. விமுனேஸ்வரங்கேஸ்வர பாதரட்சே வாரக்கிரமம் நூனம் அவாரணீயம் பத்மாகிரஹேபி ஸ்பிருஷதி பிரதீதா சூலேன ரூபேண வசுந்தராத்வாம். பாதுகாதி கேட்குறான், தேசிகரேன் நீ என்னவோ நான் தான் பரமபோக்கியமாக இருக்கேன், அதனால் உன்னை விட்டு மன மாதம் நினைக்காமல் முழுவதும் கூட பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு பேசுகிறீர், என்ன எல்லாரும் அப்படியா இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பதில் சொன்னார், எல்லாருமா பூதேவியே அப்படி தான் இருக்கா அப்படின்னு உதாரணத்தை எடுத்து காட்டுறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில். விமுனீஸ்வர ரங்கேஸ்வர பாதரட்சே, ரங்கேஸ்வர பாதரட்சே ரங்கராஜாவின் பாதுகா தேவியே, நீ எப்பேற்பட்ட அப்படின்னு கேட்டால் வாரக்கிரமம் நூனம் அபாரணீயம். பாதுகா தேவியை தினந்தோறும் பெருமாளுக்கு எடுத்து சமர்ப்பிக்கிறதுங்கிற வழக்கம் அந்த கைங்கரத்தில் எல்லாரும் ஆசைப்படுவான். மகாலட்சுமி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால் தினந்தோறும் பாதுகா தேவியை எடுத்து பெருமாளிங்க ஆழ்ற காலத்தில் பாதுகா தேவியை திருவடியில் சமர்ப்பிப்பான். இதை பார்த்தோன்னே பூமாதேவிக்கு என்ன ஆசை தோணுச்சு, நாம் இந்த மாதிரி பண்ணணும் ஆசை தோணிச்சு. சரி, பூமாதேவி பண்ண ஆரம்பித்தாலும் நீலாதேவிக்கும் பண்ண ஆரம்பிச்சுது. ஆக ஒருத்தருக்கொத்தர் ஸ்பர்தை போட்டி ஏற்படுறது. இதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணான். ஆக என்ன, ஒரு நாள் மகாலட்சுமி, அடுத்த நாள் பூதேவி, அடுத்த நாள் நீலாதேவி, இப்படியே வரிசையாக தினந்தோறும் பெருமாளுக்கு பாதுகாதேவியை சமர்ப்பிக்கிறது அப்படின்னு ஒரு வழக்கமான காரியத்தை ஏற்பாடு பண்ணால், வாரம் முறை ஒரு முறை ஏற்பாடு பண்ணான். அப்படி முறை ஏற்பாடு பண்ணாலும் கூட பூமாதேவிக்கு என்ன ஆசைன்னு கேட்டாக்க, எப்பொழுதும் நாம் பாதுகாதேவியை நாம் தான் சமர்ப்பிக்கணும், தெரிஞ்சா பாதுகா சம்பந்தம் நமக்கு எப்போதும் வேணும் அப்படின்னு அவள் ஆசைப்பட்டான். அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, அதனால் என்ன பண்ணால் லட்சுமி தேவி பாதுகா சமர்ப்பிக்கிற அந்த நிக்கும்
நீலாதேவி பாதுவாசம் அர்ப்பிக்கிறார் நீக்கும் கூட தான் அந்த பாதுவாசம்ன்றதை விடாமல் இருக்காளாம். எப்படி இருக்கான்னு கேட்டான். வாரக்கிரமம் மௌனமவாரணீயம் பத்மாகிரகேபி ஸ்பிருஷதி பிரதீதா. பத்மாகிரகேபி பத்மாதேவியோ மகாலட்சுமியோ அல்லது நீலாதேவியும் வச்சுக்கணும், நீலாதேவியோ அவள் தொட்டு பெருமாளுக்கு திருவடிய பாதுகாதேவியை திருவடியில் சமர்ப்பிக்கிறான் புரிஞ்சுதா. அந்த காலத்தில் கூட பூதேவியும் பாதுகாசமண்டத்தை வச்சுருக்காங்க. எப்படி அப்படின்னு கேட்டவனா, சூலேன ரூபேன வசுந்தராத்வம். பூதேவிக்கு ரெண்டு ரூபம், சூலரூபம் சூட்சரூபம்னு. சூலரூபத்தில் பூமி தேவியாக இப்போ நல்ல பூமி இருக்கோல், லோகத்தில் பூமியாக அவள் இருக்கான். சூட்சரூபத்தில் பூதேவியாக பெருமாளுக்கு பக்கத்தில் இருக்கான் புரிஞ்சுதா. அப்போ சூட்சரூபமாக இருக்கச்சே வாரத்துக்கு அது மாற்றி மாற்றி முறை வரும், பாதுகாதியை சமர்ப்பிக்கிறது பாதுகாசம் வந்து அவளுக்கு ஏற்படும். மற்ற நாள்லையும் தான் பண்ணணுங்கிறதுக்கு என்ன பண்ண அப்படின்னு கேட்டோம்னா, சூரரூபத்தை எடுத்துட்டா இவளுக்கு தெரியாம சூரரூபத்தை எடுத்துக்கிட்டு தினந்தோறும் பாதுகாதியே தான் தரிக்கிறான். எப்படி அப்படின்னு கேட்டாக்க, பாதுகை பொண்ணு பூமியில் தானே நடக்கணும் பெருமாள். ஆக பூமி யாரு, பூதேவியினுடைய சூரரூபம் அது. அதனால பெருமாள் தினந்தோறும் அவளுக்கு லட்சுமி எடுத்து வச்சாலும் நீலாதேவி எடுத்து வச்சாலும் அந்த பாதகையை சாத்தி கொண்டு பெருமாள் பூமியில் நடக்கிறார். நடக்கச்சே பூதேவிக்கு சம்பந்தம் வருது. அதனால் தான் சமர்ப்பிக்கச்சேயும் சரி, பிறகு சமர்ப்பிக்கும் பொழுதும் கூட பாதுகா சம்பந்தம் பாதுகா தேவிக்கு விடாமல் இருக்கு. அதனால் பூதேவியானவள் பாதுகா சம்பந்தமானது பரம போக்கியன்னு அவள் ஆசைப்பட்டுருக்கா. அதுபோல தான் நானும் உன்னுடைய சம்பந்தம் இருக்கேன், எனக்கு அதுதான் பரம போக்கியம் என்று பேசுகிறார் இந்த சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அபிஹ்சித்தம் அனபாய நிதிம் மணிபாதுகே மதுவிதச்சரணம் அதயேவ தேவி ததனன்யதனா சிரசாவஹந்தி பவதீம் கிருதினா. ஸ்லோகம் 981. அபிஹ்சி த்வம் அனபாய நிதிம் மணிபாதுகே மதுபிதச்சரணம் அதயேவ தேவி ததனன்யதனாஹ சிரசாவஹந்தி பவதீம் கிருதினஹ. பாதுகா தேவி, நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா பதரட்சணி, எம்பெருமான திருவடியை நீ காப்பாற்றுற. எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டவனா, அகண்ட சாம்ராஜ்யமான சிவகண்டத்தை அடையணும்னு சொன்னால் எம்பெருமானுடைய திருவடியில் வரசமர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா. ஆக எம்பெருமானை வசப்படுத்துவதற்கு எம்பெருமானுடைய திருவடியை ஆசிரியிக்கிறோம். ஆக சரணவு சரணம் பிரவதியேன்னு எம்பெருமானுடைய திருவிடத்தில் தான் நாம் சரணாகதி பண்ணுகிறோம். ஆக எம்பெருமானுடைய திருவடியை சாஸ்திரஜா வாசுவா எல்லா இடத்துல வச்சுருக்கான். அதுதான் நமக்கு அனன்ய சாதாரணமான தனம். நாம் அடைய வேண்டிய தனம் எதுன்னு கேட்டால் எம்பெருமானுடைய திருவடி தான் என்று திருவடி விஷயத்தில் அப்படி எல்லாரும் அனைப்பாக எல்லாரும் இருந்துட்டுருக்கான். அப்படி இருக்கிற காலத்தில் அப்பேற்ற எல்லாராலும் போற்றப்பட்டு எல்லாராலும் ஆதரிக்கப்படுகின்றன எம்பெருமானுடைய திருவடி இருக்கேன், அந்த திருவடியை நீ காப்பாற்றுகிறாய். நீ பாதுகாத்து அப்படின்னால எல்லாரும் என்ன பண்ணுறான், உன்னுடைய அனுமதி இருந்தால் தான் பகவான் திருவடிகிட்ட போக முடியும், திருவடியை சேவிக்க முடியும், திருவடியை கொண்டாட முடியும், தலையில் தாங்க முடியும் இல்லையா. அதனால் நீ திருவடிக்கு காவலனாக இருக்கிறதுனால எல்லாரும் உன்னை கொண்டாடி உன்னை சிரசில் தரித்து உன்னை கொண்டாடுறான். அதனால் அவளுக்கெல்லாம் உன்னுடைய சம்பந்தமும் கிடைக்கிறது, நீ தாங்குகிற பெருமாள் திருவடி சம்பந்தமும் அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். எப்படின்னு கேட்டோம்னா, உலகத்தில் பெருமாள் பெருமடி எப்போ ஏற்பட்டது எப்படின்னு கேட்டோம்னாக்கோ, நித்தியம் அச்சு பதாம்புஜ யுக்மா இருக்குமான்னு சொல்கிறோம் கண்ணியன் சொல்லச்ச. அச்சுத பதாம்புஜ யுக்மா இருக்குமே, அச்சுதன்னா எம்பெருமான், அவனுடைய பதாம்புஜம் தாவரை வளர்வு போன்ற திருவடி, அதனுடைய யுக்மம் ரெட்டை. ஆக எம்பெருமானுடைய திருவடிகள் ரெண்டும் இருக்கேன், யுக்ம ருக்குமான்னு சொன்னார். அதே போல் தங்கம், ஆக பாதுகை எப்படி இருக்குது, தங்கம் போன்ற உடனுங்க நிதியாக திருவடி எப்படி இருக்கு, தங்கம் போன்ற உயர்ந்த நிதியாக இருக்கும். தனம் அதிகம் தவபாத பங்கஜம் அப்படிங்கிறார். ஆக எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கேன், அதுதான் நமக்கு தனம், உயர்ந்த நாம் போற்றப்பட வேண்டிய தனம் அது.
அதனாலதான் ஆளவந்தாரம் கதா போன சங்கரதாங்க கல்பக துஜாரவிந்த அம்சவஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரம அத்வச்சரணாம்புஜத்வயம் மதியம் உத்தானம் அலங்கரிஷதி. எம்பெருமானே, என்னைக்கு உன் திருவடிய என் தலைமையில வச்சு என்ன அனுகிரகிப்பாய் என்று ஆளவந்தாரம் பிரார்த்திக்கிறார். அதனால எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது? பரம நிதி, அது எல்லோராலும் அடைய வேண்டியது. அப்பேற்பட்ட திருவடிய நீ என்ன பண்ற? அபிலட்சசித்தம் அனபாய நிதியம், அனபாய நிதியம் வந்து எந்த விதமான இதுவும் தோஷமும் இல்லாமல் எந்த விதமான அழிவும் இல்லாமல் நிச்சயமாக இருக்க முடியாத நிதி எது அப்படின்னு கேட்டோம்னாக்க எம்பெருமானுடைய திருவடி துன்பந்தான். அப்பேற்பட்ட மணிபாதுகே மதுரித சரணம், எம்பெருமானுடைய சரணம் திருவடி இருக்கேன், அதுதான் நமக்கு அனபாயமான நிதி. அது அடையணும்னா என்ன பண்றா அப்படின்னு கேட்டாக்க அதையே தேவி ததனன்யதனாக, எம்பெருமானுடைய திருவடியே தந்ததுன்னு கொண்டாடக்கூடியவாள் இருக்காள், அவன் என்ன பண்றா அந்த நிதியை அடைவதற்காக அந்த நிதியாவது பாதுகாக்கிறாளோ அவளை தானே கட்டி வச்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஆகினால அந்த அனபாயமான அந்த நிதியை எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கிறவ ஆறு அப்படின்னு கேட்டுவானா, பாதுகா தேவி நீ தான். உன்னுடைய அனுமதி இல்லாமல் எம்பெருமானுடைய திருவடியை நாம் அனுபவிக்க முடியாது, திருவடியாகிற தனத்தை நாம் அனுபவிக்க முடியாது, பெற முடியாது. ஆகையினால எல்லாரும் என்ன பண்றா அப்படின்னு கேட்டவனாக்க உன்னை தரவு தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறான் தெரிஞ்சா, அர்த்தாளாகட்டும் கைகளாகட்டும் அப்பப்போ பாதுகா தேவிய தலையில தூக்கிட்டு பெருமாள் சமர்ப்பிச்சு தலையில தூக்கி கொண்டாடுறான். அதே பெருமாள் திருவடியே ஒன்று ஆசைப்படுறவாடலாம். சாத்தவர காலத்துல வந்து எல்லாரும் பெருமாள் பாதுகா திருவடிய ஏதாவது பாதுகைய தன் திரையில தாங்குறா, சட்டாரிய தன் திரையில தாங்குறான். அதனால சிறசில பாதுகா தேவியை தரிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, நீ எல்லாராலும் அடையக்கூடியதான பகவானுடைய சரணாரவிந்தத்தை நீ காப்பாத்துற, அந்த சரணாரவிந்தம் தான் நமக்கு நிதி, அதே பரம போக்கியம் பரம பிராப்தியம், அதே நாம் அடையணும் அப்படின்னு ஆசை உடையவாளுக்கெல்லாம் அதை யார் ரசிக்கிறாளோ அவளையும் போற்றினால்தான் நமக்கு அது கிடைக்கும். ஆகினால எல்லாரும் ஒன்ன தரையில வச்சுட்டு கொண்டாடுறா என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. பதயுகமிவ பாதுகே முராரே பவதி விபூதி அகண்ட காத்தயைவ கதமிவ ஹிருதயானி பாவுகானாம் தொதனுபவாது உபஜாத கண்டகானி. ஸ்லோகம் 982. பதயுகமிவ பாதுகே முராரே பவதி விபூதி அகண்டகா த்வயைவ கதமிவ ஹிருதயானி பாவுகானாம் தொதனுபவாத் உபஜாத கண்டகானி. முன் ஸ்லோகத்துல பாதுகைய எல்லாரும் தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறா சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சாதித்தார். இப்படி பாதுகையை தாங்குவதுனால அவர்கள் மனசுல எப்பாலும் பாதுகா தியானம் இருக்கிறதுனால அதே நினைச்சு சந்தோஷத்தினுடைய எல்லையில போய் நிற்கிறார். தெரிஞ்சா அவன் உடம்பெல்லாம் பூரிச்சு போய் உடம்பெல்லாம் மயிர்கூச்சொல்லிட்டு சந்தோஷமா அப்படி பாதுகா தியானத்தை பண்றா வாழலாம், அப்படி அனுபவிக்கிறான்னு பேசுறார் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்துல ஒரு சொல்லு மூணு அர்த்தமுடைய ஒரு சொல்ல வச்சுக்கிண்டு சமத்காரமாக ஸ்லேஷையில நமக்கு வினோதமாக பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. என்னன்னு கேட்டா கண்டகம்ங்கிற ஒரு சப்தம், அந்த கண்டகம்ங்கிற சப்தத்துக்கு சூச்சே சுத்ர சத்ருஜ ரோமஹரிஷேஜ கண்டகா அப்படின்னு அவரை நிகழ்ந்து சொல்றது. அதாவது முள்ளுக்கும் கண்டகம்னு பேரு, அதே மாதிரி அற்பர்களான சத்துருக்கள் இருக்காங்க பகைவர்கள் அவர்களுக்கும் கண்டகம்னு பேரு, அதே மாதிரி உடம்புல மயிர்கூச்சல் இடுகிறதே அதற்கும் கண்டகம்னு பேரு. இன்று மூன்று அர்த்தத்தையும் வைத்துக்கொண்டு அழகாக இங்கே சுவாமி பேசியாரு. பத யுகமிவ பாதுகே முராரே பவதி விபூதி அகண்டகா. பாதுகா தேவி நீ பெருமாள் என்ன பண்ற ரெண்டு அப்படின்னு கேட்டவனா எம்பெருமானுடைய திருவு ரெண்டையும் நீ தாங்குகிற பத யுகமிவ அந்த ரெண்டு திருவுடையும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுவானா,
அகண்டகமா இருக்கு, முள்ளாம இருக்கு. ஏன்னா பெருமாள் எங்க நடந்தாலும்